திருக்கோவலூரில் நகை கடையின் மேல் தளத்தில் இருந்த இரும்பு கதவை துளையிட்டு நகை கொள்ளை. 1 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 432 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 சவரன் 37,008 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை மாட்டுத்தாவணியில் டைடல் பார்க் பூங்கா அமைக்கப்படும். மதுரையில் நடைபெற்ற தோல் கொடுப்போம் தொழில்களுக்கு மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் அறிவிப்பு. நாமக்கல்லில் 3 நாட்கள் நடைபெறும் ஆட்டோ எக்ஸ்போ தொடங்கியது. டாடா, அசோக் லைலாண்ட் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்பு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை தண்டையார்பேட்டையில் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின் சாதனங்கள் உடன் போராட்டம். ஆண்டுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள 13,147 வழக்குகள் தள்ளுபடி. கூடுதல் மனுக்களை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கியும் தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. ஒருநாள் ஓய்விற்கு பிறகு இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை கேரள மாநிலம் கொல்லத்தில் இருந்து தொடங்கினார் ராகுல்காந்தி. சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்பு. டெல்லி அரசின் மதுபான கொள்கை தொடர்பான புகார் ஊழல். சென்னை, ஹைதராபாத் உட்பட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி மற்றும் கல்வி நிலையங்களில் ஒரே மாதிரியான ஆடை கட்டுப்பாட்டை உருவாக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தின் விசாரணை வரம்புக்குள் இல்லை என தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அசாமில் விமர்சையாக நடைபெற்ற பாரம்பரிய படகு திருவிழா. போட்டி போட்டுக் கொண்டு படகுகளை இயக்கிய போட்டியாளர்கள். மதுரையைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் காலை உணவு திட்டம் தொடக்கம். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 37 பள்ளிகளில் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினாவில் கலைஞர் நினைவிடம் அருகே பேனா சின்னம் அமைக்க ஒன்றிய கடற்சார் ஒழுங்குமுறை ஆணையம் முதற்கட்ட அனுமதி. சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்று அடுத்த கட்ட பணியை தொடங்கலாம் எனவும் தகவல். அரசு போக்குவரத்து கழகங்களில் முறையாக பணி செய்யாமல் இழப்பை ஏற்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேனியில் உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். நீர்வரத்து குறைந்ததால் குளிக்க அனுமதி அளித்து வனத்துறை உத்தரவு. இந்தியாவில் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து சோவா என்ற வைரஸ் மூலம் சைபர் தாக்குதல். மொபைல் பேங்கிங் செயலி வழியாக பணம் திருடப்படும் அபாயம் இருப்பதாக ஒன்றிய அரசின் செட்டின் அமைப்பு எச்சரிக்கை. எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு நாளை வருகிறது சிவிங்கி புலிகள். நமீபியாவில் இருந்து சிவிங்கி புலிகளை அழைத்து வர பிரத்யேக விமானம் தயார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் விதிகளை மீறி கட்டப்பட்ட 64 சுற்றுலா விடுதிகளை இடித்து அகற்றும். கொரோனா பரவலால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அகற்றும் பணி தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் ஆறுகளில் அதிக அளவில் கழிவுநீர் கலப்பதாக புகார். யோகி ஆதித்யநாத் அரசிற்கு 120 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம்.
புரட்டாசி மாத பிறப்பை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நடை திறப்பு. மகரவிளக்கு மற்றும் மண்டல பூஜையின் போது கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக தேவசம் போர்டு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.